வங்கக்கடலில் நாளை அல்லது அதற்கு மறுநாள் புயல் சின்னம் உருவாக வாய்ப்புள்ள சூழலில் தமிழகத்தில் இன்று முதல் 9ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே குரங்கனி அருவி நீரோடையில் தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக அருவி பகுதியில் உள்ள 8 அடி ஆழத்திற்கு மேல் உள்ள நீர்த்தேக்க தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் சீறி பாய்ந்து செல்கிறது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை நாளை வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு மலை ரயில் பாதையான கல்லார் அட்டர்லி இடையே உள்ள தண்டவாளத்தில் பெரிய பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் பாறைகளை அப்புறப்படுத்தி தண்டவாளத்தை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதால் 5ஆம் தேதி வரை மலை ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்வதற்காக புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தில் பயணிகள் ஏராளமானோர் குவிந்தனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்த பயணிகள் பேருந்து நிலையத்திற்குள் வரும் பேருந்துகளில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறும் நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு சென்ற புதுக்கோட்டை எம்எல்ஏ முத்துராஜா சிறப்பு பேருந்துகள் முறையாக இயக்கப்படுகிறதா என ஆய்வு செய்தார். இரண்டாயிரத்தி 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் வகையில் அதிமுக கூட்டணி அமைக்கும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வீரப்பம்பாளையம் பகுதியில் அதிமுக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, தேர்தல் நேரத்தில் எறும்புகளைப் போல தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாக செயல்படுமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தினார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு வச்சுக்காதீங்க. அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வெற்றி கூட்டணி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என எக்ஸ் பக்கத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிவிட்டுள்ளது தமிழக அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறி வேறு கூட்டணிக்கு செல்ல பாமக தயாராகி விட்டதையே ராமதாஸின் பதிவு வெளிக்காட்டுவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அதே சமயம் பாமக காலம் காலமாக வலியுறுத்தி வரும் சாதிவாரி கணக்கெடுப்பை விஜயின் தாவைக்கவும் வலியுறுத்தியுள்ளது. இப்படி இருக்க விஜயை வரவேற்கும் விதமாக ராமதாஸ் அந்த பதிவை வெளியிட்டுள்ளாரா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேசியுள்ள நடிகை விஜயலட்சுமி, பப்ளிசிட்டி பண்ணிட்டு சுத்திரன் நீங்க தான் கூமுட்டை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், சீமான் என்ன உத்தமரா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நாத்தாக்கவில் நடக்கிற ஊழலை சரி செய்யுங்கள் என அறிவுறுத்தியுள்ள விஜயலட்சுமி, திமுகவுக்கும் விஜய்க்கும் என்ன செய்யணும் என்று நல்லா தெரியும் என கூறியுள்ளார். ஞாயிறு விடுமுறையன்று சென்னை மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் குடும்பத்துடன் குவிந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கானோர் கடற்கரையில் விளையாடியும் கடலில் குளித்தும் மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் நினைவிடங்களை பார்வையிட்ட அவர்கள் செல்ஃபி எடுத்து குதூகலம் அடைந்தனர். சேலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக கூறி ஆய்வாளர் மிரட்டியதை கண்டித்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய அக்கட்சி தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர். கிச்சிப்பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பேனர் வைத்த நபர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்ததாக கூறி ஆய்வாளர் மிரட்டியதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.